வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ள நிலையில் மக்களின் மனநிலையை அறியும் பொருட்டு பல்வேறு நிறுவனங்கள் கருத்து கணிப்பு நடத்தி முடிவுகளை வெளியிட தொடங்கியுள்ளன. அந்த வகையில் பண்பாட்டு மக்கள் தொடர்பாகம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவு இன்று வெளியிடப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 27 முதல் 33 தொகுதிகளில் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணி 3 முதல் 5 தொகுதிகளிலும் அமமுக 1 முதல் 2 தொகுதிகள் வரை பிடிக்க வாய்ப்புள்ளதாகவும் இந்த கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. மேலும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இதேபோல் இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள 18 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு 9 முதல் 11 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளதாகவும் கருத்து கணிப்பு முடிவில் தெரியவந்துள்ளது. 2019 நாடாளுமன்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்த தமிழகம் முழுக்க 40 தொகுதி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டோம். அந்த கலாய்வு மேற்கொள்ளும் போது சென்னை லயலா கல்லூரி முன்னாள் மாணவர்களாகிய நாங்கள் அமைப்பு நடத்துகின்ற பண்பாடு மக்கள் தொடர்பு என்ற அமைப்பின் மூலமாக தமிழகம் முழுக்க கலாய்வு மேற்கொள்ளப்பட்டோம். அந்த கலாய்வு மேற்கொள்கிற போது திமுக கூட்டணி எத்தனை இடம் பிடிக்கும், அதிமுக கூட்டணி எத்தனை இடம் பிடிக்கும், மற்றவர்கள் எத்தனை இடம் பிடிக்கும் என்று ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டோம். அப்படி மேற்கொள்ளப்படுகிற பட்சத்தில் திமுக தலைமையான கூட்டணி புதுவை உட்பட 40 தொகுதிகளில் 27 முதல் 33 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக தலைமையின கூட்டணி 3 முதல் 5 தொகுதியில் வாய்ப்பு இருக்கிறது, வெற்றி பெற வாய்ப்பு. அமமுக தலைமையின கூட்டணி 1 முதல் 2 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும் போது 18 சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுக தலைமையான கூட்டணி 9 முதல் 13 தொகுதியில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக 2 முதல் 3 தொகுதியில் முன்னிலை இருக்கிறது. அமமுக 3 முதல் 4 தொகுதியில் முன்னிலை இருக்கிறது. 2 கணிக்க முடியாத தொகுதியாக இருக்கிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலில் யார் பாரத பிரதமராக வர வேண்டும் என்று பார்க்கின்ற போது திரு ராகுல்காந்தி அவர்கள் 35.75%, மோடி அவர்கள் 27.9%, மன்மோகன் சிங் 7.1%, பிரியங்கா காந்தி 4.4%, மம்தா பானர்ஜி 4.22%, மாயாவதி 3.1%, அகிலேஷ் யாதவ் 4.0%, சரத்பவார் 0.8%, தேவகவுடா 3.0%, பிறர் 9.23% இருக்கிறது. அடுத்தபடியாக பார்க்கிற போது இங்க தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை செயல் கூட்டணி சிதம்பரத்தில் வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. மற்ற தொகுதிகளில் திருவள்ளுவர் கிட்டத்தட்ட மற்ற தொகுதியில் திருவள்ளுவர், சென்னை, வடசென்னை, காஞ்சிபுரம் போன்ற தொகுதியெல்லாம் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது.